வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கீரையோட பருப்பும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூட பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கேங்க. ரெண்டு பருப்பையும் நல்லா 2-3 தாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க, பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். 4 விசில் வந்துருச்சு, பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சுட்டு இதை தனியாக வச்சுருங்க. 1 கட்டு கீரை எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நான் 1/2 கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 தாட்டி தண்ணியில் அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கூட்டு வந்து நீங்கள் வேறு எந்த கீரையை வச்சு கூட பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ண கீரையை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி 1/4 கப் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கீரையை நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி தெரியும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துடும். இந்த கீரையை 2-3 நிமிஷம் வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வதங்கி வந்துடும். கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கீரை பருப்போடு சேர்ந்து 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரை கூட்டு துவரம் பருப்பு பாசி பருப்பு 2 பருப்பையும் வச்சு நான் பண்ணியிருப்பேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 பருப்பில் ஏதோ ஒரு பருப்பை மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதாங்க, கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.